ஹாய் நண்பா, நம்ம லிரிசிஸ்ட் விவேக் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு சேனலில் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதமை பற்றி வாரிசு பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவர் தானே லிரிக்ஸ் ரைட்டர், அது மட்டும் இல்லாமல் வாரிசு படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து டைலாக்ஸ் அண்ட் அடிஷ்னல் ஸ்க்ரீன் ப்ளே அவர் தான் வந்து பண்ணியிருக்கிறார். ஸோ த்ரூ அவுட் த மூவி பார்த்தீங்கன்னா அவர் வந்து தளபதி கூட அந்த ஒரு வாரிசு டீம் கூட தான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு தெலுங்கு டைரக்டர் படம் இல்லையா, ஸோ அதனால் அந்த டைலாக்ஸ்லாம் வந்து தமிழில் எப்படி மாற்றுறது அண்டு ஸ்க்ரீன் ப்ளேலலாம் கூட தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம விவேக் சார் தான் பார்த்தீங்கன்னா, லிரிசிஸ்ட் விவேக் தான் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் அண்ட் லிரிக்ஸ் எல்லா பாட்டுக்கும் வந்து வாரிசுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணப்போ நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வாரிசு படத்தை பற்றியும் தளபதி பற்றியும் ரஞ்சிதமே சாங் பற்றியும் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட மூணு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஒரு 1.5 மணி நேரம் வீடியோவை சம்மரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக நமக்கு தேவை என்ன, வாரிசு பற்றி, தளபதி பற்றி, ரஞ்சிதமே பற்றி என்ன சொன்னார், அது மட்டும் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வாரிசு படம் எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி படங்க. ஃபேமிலின்னா ஃபேமிலி மட்டும் இல்லை, இது எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸையும் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி. ஏன்னா தளபதி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 6-60 வயசு வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் கேட்டர் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு படமாக இருக்கும் இந்த ஒரு வாரிசு. ஸோ அதனால் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். அண்ட் இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து தளபதி முந்தின படங்களில் வந்து நிறைய பாட்டு எழுதியிருந்தார் இல்லையா, சர்க்காரில் டாப் டக்கர் அண்ட் வெறித்தனம் சாங்காக இருக்கட்டும் அண்ட் அதுக்கு முன்னாடி ஆலப்போன தமிழ் மாதிரி நிறைய பாட்டு எழுதியிருந்தார் இல்லையா. ஸோ அதனால் அந்த பாட்டை பற்றியெல்லாம் கேட்டாங்க. அண்ட் குறிப்பாக பீஸ்ட் மோடு சாங் வந்து இவர் எழுதியிருந்தார். அது அந்த லிரிக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அந்த பீஸ்ட் மோடு சாங் தான் எடுத்து போட்டு ஒரு எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி கேட்டப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த மாதிரி வாரிசு படத்துக்காக ஒரு லிரிக்ஸ் எழுதிட்டு இருந்தப்போ ஒரு பாட்டுக்கு வந்து லிரிக் பண்ணிகிட்டு இருந்தாராம். ஸோ அதே டைமில் தான் வந்து இந்த பீஸ்ட் மோடு சாங் வந்து அவர்கிட்ட பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்களாமா. ஸோ அந்த சாங் லாஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஒரு சாங் தானே, அதனால தான் கடைசியாக தான் அந்த பாட்டெலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பீஸ்ட் மோடு. ஸோ அப்போ அதே டைமில் தான் வந்து இந்த பீஸ்ட் மோடு சாங்கும் வந்து கேட்டாங்க. ஸோ அதனால் ஒரு ஹாஃப் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு சாங்கும் அண்ட் மதியானம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சாங்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெண்டுமே தளபதிக்கு, ஒன்று பீஸ்ட்டுக்கு ஒன்று வாரிசுக்கு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் ஒரு சாங் தான் இந்த பீஸ்ட் மோடு சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த லிரிக்ஸ்லாம் வந்து தளபதி பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாராட்டினதாகவும் வந்து அவர் சொல்லியிருந்தார். அண்ட் வேறு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்பாட்லலாம் கூட இருந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அதனால் தளபதி வந்து அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை நேரில் பார்த்தது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தப்போ, ஸோ தளபதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்பரான ஒரு ஆக்டர். ஸோ அவர் பண்ணுறதுல எதுவுமே நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. இப்படி ஒரு சீன் இருக்குது அப்படின்னா அதை வந்து அவர் அவ்வளோ சூப்பராக வந்து எல்லா சீனையும் இப்படி தான் எலிவேட் பண்ணுறாருனே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ சூப்பராக வந்து அதை பண்ணுறாரு. ஸோ பர்ஃபெக்ட் ஆக்டர். ஸோ அவர் ஒன்று பண்ணுறாருனா அதில் வந்து நம்ம தப்பே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் வந்து தளபதி. அவர் ஒரு சீன் அப்ரோச் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்பராக இருக்கும். ஸோ வந்து ஒரு மிஸ்டேக்கே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டர். நான் நேரில் பார்த்து நிறையா ஆச்சரியப்பட்டிருக்கேன், வியந்திருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ சின்சியராக இருக்கிறதுனால தான் வந்து அவர் இவர் ஒரு டாப்பில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரஞ்சிதமே சாங் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு சாங் தான். ஸோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சாங்கோட ஒரு சாயல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாங் கூட கம்பேர் பண்ணி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்களே. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, அவரே சொன்னார் இந்த மாதிரி மொச்சக்கொட்டை பழலை சாங்கை தானே நீங்கள் சொல்கிறீங்க, அது கூட தானே எல்லாம் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தெளிவாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸோ தளபதிக்கு இந்த மாதிரி கிராமிய ஸ்டைலில் வந்து ஒரு பாட்டு பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் தமன்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுறப்பே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு டியூனும் சேர்த்து தான் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா கிராமிய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டியூனில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்குலாம் கூட சில பாட்டு பாடி காட்டினார். ஸோ அந்த மாதிரி தான் நான் டியூனோட சேர்த்து தான் வந்து நான் சாங்கும் கொடுத்தேன். அதை வந்து தமன் அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து அவர் நிறைய விஷயங்கள் மாற்றி அதை சூப்பராக வந்து ரஞ்சிதமே மாதிரி ஒரு பாட்டாக கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொச்சக்குட்ட பல்லலகி ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, இந்த பாட்டே பார்த்தீங்கன்னா ரஞ்சிதமே பாட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் மொச்சக்குட்ட பல்லலகி சாங்க்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் படத்திலே பாருங்கள், படத்தில் எப்படி வரும் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு இந்த மொச்சக்குட்ட பல்லலகி சாங் வந்து வரும், அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சீன்ஸே வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால தான் இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து அது கூட கம்பேர் பண்ணி பேசிட்டீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லைனை தவிர மித்தபடி வந்து மொச்சக்கோட்ட பல்லலகி சாங்க்கும் இந்த சாங்க்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. பட் அதனால தான் நாங்கள் வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டே அந்த சீனை எடுத்துகிட்டு தான் மொச்சக்கோட்ட பல்லலகி சாங்கு ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து தான் நாங்கள் இந்த பாட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த காப்பின்னு சொல்லிட்டு தெரியுற சில பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா அவர் வீடியோ போய் பாருங்கள், அந்த இன்டர்வியூ பாருங்கள், செம்ம தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம்
இதெல்லாம் தான் வந்து நம்ம லிரிசிஸ்ட் விவேக் பார்த்தீங்கன்னா தளபதி பற்றியும் வாரிசு பற்றியும் வந்து ரஞ்சிதமே சாங் பற்றியும் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், வாரிஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் மறக்கவே முடியாது. ஏன்னா தளபதி கூட ஒரு 100 நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு படம் ஃபுல்லாக அவரோட ட்ராவல் பண்ணுற மாதிரி, அவரோட ஆக்டிங்கை நேரில் பார்த்தேன், அண்ட் அவருக்காக பாட்டு பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த படம் வந்து எனக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் வந்து அந்த 3 இன்டர்வியூலையும் படத்தை பற்றியும் தளபதி பற்றியும் அவர் சொல்லியிருந்த சில விஷயங்கள். ஸோ இதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க சொல்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொன்ன வீடியோ முடிச்சுக்கிறேன். என்ன மறுத்தீங்கன்னு சந்திக்கலாம். மட்டும் டேக் கேர்.